ஹாய் விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் ஆன்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் தலைக்கு ஷாம்பு கூட வேணாம் வெறும் தண்ணீர்ல இப்படி குளிச்சாவே முடி சூப்பரா இருக்கும் தலைக்கு குளிக்க ஷாம்பு அல்லது சிகக்காய் பயன்படுத்துவது உண்டு ஆனால் இரண்டுமே இல்லாமல் குளிக்கலாம் முடி ஆரோக்கியம் குறையாமல் இருக்கும் தலைக்குளியலுக்கு சிகக்காயும் உடல் சர்மத்திற்கு குளியல் பொடியும் பயன்படுத்துபவர்கள் நம் முன்னோர்கள் நாளடைவில் தலைக்குழியலுக்கு ஷாம்புக்கள் வந்துவிட்டது ஷாம்புகளில் பலவிதமான ரகங்கள் கிடைக்கிறது ரசாயனம் நிறைந்த இவை கூந்தலின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதை காட்டிலும் பெரும்பாலும் கேடுவே செய்கிறது ஏனென்றால் மாறி மாறி பயன்படுத்தும் ஷாம்பு வகைகள் முடி உதிர்வை ஊக்குவிக்கும் வறட்சியை உண்டாக்கும் கூடவே முடி வளர்ச்சியையும் தடுத்துவிடும் இதனால் அழகான குந்தலை விரும்புபவர்களுக்கு அது கனவாகவே மாறிவிடக் கூடும் அப்படியென்றால் ஷாம்பு பயன்படுத்தாமல் குந்தலை சுத்தம் செய்ய முடியுமா என்று கேட்கலாம் நிச்சயம் முடியும் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் வெறும் தண்ணீரில் குந்தலை அலச வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் நீரின் தன்மையை உறுதி செய்வது அவசியம் ஏனென்றால் தண்ணீரில் படிந்திருக்கும் அதிகப்படியான உப்பு அழுக்கு குளோரின் போன்றவை நிச்சயம் கெடுதல் செய்யக்கூடியவை அதற்கு சுத்தமான நீருக்கு எங்கே போவது என்று கேட்கிறீர்களா இருக்கும் நீரை கொதிக்க வைத்து அதை இறக்கி ஆரிய பிறகு பயன்படுத்தினால் தண்ணீரில் இருக்கும் மாசு ஓரளவு குறையக்கூடும் அதே நேரம் வெந்நீரில் கூடாது அதிக சூடான நீரில் கூந்தலின் வேர்க்கால்களை வலுவிழக்க செய்துவிடும் அதனால் பான அல்லது குளிந்த நீரில் எப்போதுமே குளியங்கள் தலைக்குளியல் வெறும் நீரில் தான் என்பதை உறுதி செய்து கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா குந்தலை சிக்கில்லாமல் உடைத்து வைத்துக் கொள்வது செக்குக்குள் இருக்கும் முடியில் படர்ந்திருக்கும் அழுக்குகள் கூந்தலை அலசும்போது வெளியேறாமல் கூந்தலில் தங்கிவிடும் அதனால் சிவிய பிறகு பக்கெட் நீரில் குனிந்தபடி கூந்தலை கூந்தல் முழுமையாக ஈரம் அடைந்த பிறகு விரல்களால் கூந்தலின் உள்ளே நுழைத்து சொரிந்து மசாஜ் செய்ய வேண்டும் எண்ணெய் மசாஜ் போன்று செய்து வந்தால் அழுக்குகள் வெளியேறும் ஷவராக இருந்தாலும் முதலில் கூந்தலை நெஞ்சாக ஈரம் கொண்டு அலசிய பிறகு ஷாம்பு போட்டு தேய்த்தது போல் தேய்த்து அலசினால் போதுமானது வெது நீரில் அலசி எடுத்தால் இறுதியாக குந்தலை குளிர்ந்த நீரில் ஒரு முறை அலசி எடுக்க வேண்டும் குந்தலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவை கெமிக்கல் குறைந்த மைல்டான ஷாம்புவாக இருந்தால் கூட அவை குந்தலுக்கு லேசான வறட்சியை செய்யும் ஷாம்பு போட்ட வறட்சியை ஈடு செய்ய குந்தலுக்கு தனியாக கண்டிஷனர் பயன்படுத்த வேண்டும் குந்தலுக்கு என்று பிரத்யேகமாக கிடைக்கும் மாஸ்டரைசர் பயன்படுத்தினாலும் தலையில் பிசு பிசுபு உண்டாகும் பிறகு அதே போக அப்போது ஷாம்பு பயன்படுத்த வேண்டும் இப்படி சுழற்சி முறையில் பல பொருட்களை மாறி பயன்படுத்தும் போது கூந்தல் வறட்சி தவிர்க்க முடியாததாகிவிடும் ஆனால் வெறும் தலையில் குந்தலை அரிசி எடுத்தால் இந்த வறட்சியை எப்போதுமே கூந்தல் பெற்றுவிடாது இயற்கையாகவே குந்தலில் போதுமான அளவு எண்ணெய் சுரப்பு இருக்கும் இவை சீராக இருந்தாலே குந்தல் மென்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் முடி உதிர்வு இல்லாமல் இருந்தால் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே கூந்தல் ஆரோக்கியமாக இருப்பதால் தனி பராமரிப்பு எதுவும் தேவை இருக்காது ஷாம்புவில் இருக்கும் ரசாயனங்கள் தலையின் வேர்க்கால் பகுதிகளில் அரிப்பு எரிச்சல் உண்டாக வழிவகுக்கும் முடி உதிர்விற்கு ஒன்று அழுக்கு நீங்க ஒன்று வறட்சிக்கு ஒன்று எண்ணெய்பசைக்கு ஒன்று என்று மாறி மாறி ஷம்புக்களை பயன்படுத்த வேண்டி இருக்காது பெருமளவும் ரசாயனம் குறையும் போது ஆரோக்கியம் நிச்சயம் அதிகரிக்கும் ஷெம்புகள் இல்லாமல் வெறும் நீரில் கூந்தலை அலசும்போது தலை சருமத்தில் இருக்கும் பேகச் அளவை கட்டுக்குள் வைக்க தலையில் இருந்து சுரக்கும் சீபம் வேகமாக செயல்படுகிறது கூந்தலின் தன்மைக்கேற்ப பிரத்யேகமான சீப்பு வகைகளை பயன்படுத்த வேண்டும் அடர்த்தியான குந்தலுக்கு மர சீப்பு சுருட்டை முடிக்கு பற்கள் வைத்த சீப்பு பயன்படுத்தலாம் இதனால் சீபமானது நுனிவரை படந்து மென்மையை உண்டாக்கும் ஒரு நாளில் எந்த மாற்றம் உண்டாக்காது என்றாலும் தொடர்ந்து வெறும் நீரில் தலையை அலசினால் முடி மென்மையாக மாறுவதை உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க